வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை அறிவறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூலை 11 செவ்வாய்க்கிழமை பதிவு. வட இந்தியாவில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு, அந்த மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஓய்ந்து கொண்டிருக்கிற நிலையில் பிற மாநிலங்களுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது. அதன் அடிப்படையில் இமயமலை ஒட்டிய மாநிலங்களுக்கு, அதாவது உத்தரகாண்ட் பகுதி, டெல்லிக்கு வட கிழக்கு பகுதி, நேபாளத்தை ஒட்டிய பகுதி, இன்னும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட உள்பகுதி, மத்திய பிரதேச பகுதிகள் மற்றும் ஆந்திர பிரதேசத்தோட கடலோர பகுதிகள், இப்பொழுது நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசம் வழியாக உள்ளே போகுது. அதனால் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவுக்கு வடக்கே தான் அதிக மழை பொழிவு தரும். ஆந்திர பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர், ஒடிசா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்லாம் மீண்டும் மழை பொழிய, அஸ்ஸாமில் வந்து தொடர்ந்து காற்று சுழற்சி நீடித்து கொண்டே இருக்கிறது. பிரம்மபுத்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இமயமலையில் சீன எல்லையோர பகுதிகளில் கொட்டித்திருக்கிறது மழை, அது பிரம்மபுத்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு படிப்படியாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, பீகார், அனைத்து வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்கம் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும். அரபிக்கடலோரத்தை பார்த்திங்கன்னா கர்நாடகாவின் கடலோரத்துலேயும், அப்படியே கோவாவிலிருந்து கர்நாடகா, அதாவது கோவா மாநிலம் மற்றும் மகாராஷ்டிரா கடலோர பகுதியில் நல்ல மழை பொழிவு காத்திருக்குது. இது படிப்படியாக வரக்கூடிய 5 நாட்களுக்கு பிறகு மேலும் அதிகரிக்க இருக்கிறது. எப்படின்னா, இப்போ வங்கக்கடலை நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக, மகாராஷ்டிரா வழியாக, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக, டெல்லி மற்றும் அதனை ஒட்டி இமயமலை பகுதிக்கு, உத்தரகாண்ட், நேபாளம் பகுதி வரைக்கும் போகப்போகுது. இது உள்ளே போய் கொண்டிருக்கிற நிலையில் புதிய சென்சின கடல் நிகழ்வு வந்து 17ஆம் தேதி வங்கக்கடலில் இறங்கி 18-19 நெருங்கி வந்து 20ஆம் தேதி வாக்கில் புயலாக மாறி, தேஜ் என்ற புயலாக ஒடிசாவின் கடலோரத்தை கடக்க இருக்கிறது. ஒடிசா கரை கடந்து சத்தீஸ்கர் வழியாக அதுவும் உள் மாநிலங்களுக்கு போகப்போகுது, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு. இமயமலை ஒட்டிய பகுதிகளுக்கு தான் அதிக மழை பொழிவு தரப்போகிறது. மேலும் குஜராத் முதல் கர்நாடகா வரைக்கும், கேரளாவுக்கு கொஞ்சம் கூட நாளாகும் தீவிரமடைகிறதுக்கு, ஆனால் அளவான மழை பொழிவு உண்டு கேரளாவிற்கு. பாதிக்கும் மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிர கடலோரம், கோவா கடலோரம், அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்பகுதிகள், அதாவது கர்நாடகாவின் உள்பகுதி தொடங்கி வடக்கே போக போகத்தான் அதிகம். ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கம், அனைத்து வடகிழக்கு மாநிலங்கள், மகாராஷ்டிராவின் உள்பகுதி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, இமாச்சல் பிரதேசம், சண்டிகர் மற்றும் உத்தரகாண்ட், காஷ்மீர், ஒட்டுமொத்த இமயமலை பகுதி எல்லாமே அதிக மழை பொழிவு காத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில். அடுத்தடுத்த நிகழ்வு தேஜ் புயலே ரொம்ப மழை தரும்னு நினைக்கிறேன். தேஜ் புயலே அதிக மழை பொழிவை தரும். அது போய் நிறைய மாநிலங்களை பாதிக்கும் மழை பொழிவை தர வாய்ப்பு இருக்கிறது. அது ரொம்ப கண்டிப்பாக வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அதிக மழை தரும், ஒடிசா மேற்கு வங்கத்துக்கும் அதிக மழை தரும். 18ஆம் தேதிக்கு மேலே 21, 22, 23, 24, 25ஆம் தேதி வரை இன்னொரு நிகழ்வு வந்து அது வேற. ஆக வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வட இந்தியாவில் மழை பொழிவு அதிகரிக்கும், தென்னிந்தியாவில் இருந்து கொண்டிருக்கும், தென்னிந்தியாவில் மாத இறுதியிலிருந்து தீவிரமடையும், வட இந்தியாவில் ஆகஸ்டிலும் தீவிரம் இருக்கும், செப்டம்பர் அக்டோபரில் தென்னிந்தியாவில் தீவிரம் இருக்கும், வட இந்தியாவில் கண்டிப்பாக ஆகஸ்ட் பின்பகுதியில் பின் 15 நாள் நிறைய மழை பொழிவு அனைத்து மாநிலங்களுக்குமே காத்திருக்கிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.